ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் திரு கமலஹாசன் அவர்களும் திரு விஜய் சேதுபதி அவர்களும் முகநூல் வாயிலாக ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க அதில் பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் என்னையே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுனா திரு கமலஹாசன் அவர்கள் சிவாஜி அவர்களை பற்றி பேசின ஒரு சில விஷயங்கள்ங்க அது என்னன்னுன்றத இந்த வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை தயவு செய்து பண்ணிடுங்க அதில் முதல் ஆச்சரியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் பணத்தை கையிலே வாங்க மாட்டார்களாங்க அவரோட மேனேஜரை விட்டு தான் வாங்கி பாருங்களாம் ஏன்னா இதை கமல் அவர்கள் எப்போ தெரிவிச்சாருன்னா அவர் தேவர் மகன் படத்துக்கு திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அட்வான்ஸ் போது சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த பணத்தை கையில் வாங்கலையாம் அது வந்து அவர் மேனேஜர் விட்டு தான் அந்த பணத்தை அவர் வாங்கிக்கிட்டாரான் அது மட்டும் இல்லாமல் சிவாஜி அவர்கள் நடித்த சொர்க்கம் படத்துல பொன்மகள் வந்தால்னு ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸு தங்க காசுகள் எல்லாம் அந்த பட பாட்டில் தூவி விட்டுருப்பாங்க அதில் வந்து உண்மையாகவே சில ரூபா காயின்ஸ் வந்து அதில் தூவி விட்டாங்களாம் அதை பார்த்த சிவாஜி கணேசன் அவர்கள் இதுதான் ரூபா காயின்ஸா அப்படின்னு அந்த படக்குழுவை பார்த்து கேட்டாராம் ஆனால் அதில் ஒரு சில பேர் என்ன நினச்சாங்கன்னா இவர் ரொம்ப ஆணவத்திலையும் கர்வத்திலையும் பேசுகிறாருன்னு ஆனால் அதுக்கு பின்னணி என்னன்னா உண்மையாகவே சிவாஜி கணேசன் அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்களாங்க ஏன்னா அவர் படம் நடிக்கிறதுக்கும் வீட்டுக்கு வரத்துக்குமே கரெக்டாக இருக்குமா அவரை பணத்தை ஹேண்டில் பண்ணவே மாட்டாருங்களாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கமலஹாசனை சிவாஜி கணேசன் அவர்கள் சந்தித்தப்போ அவருக்கு கார் ஓட்ட தெரியாதத அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாகவும் வெளியிட்டாருங்களாங்க ஏன்னா அவர் ஷூட்டிங்க்கு வரும்போது கூட சிவாஜி அவர்கள் அவர் கார் ஓட்டிகிட்டு வரமாட்டாருங்களாம் அவரோட டிரைவர் தான் கார் ஓட்டிகிட்டு வருவாங்களாங்க இதை விட ஆச்சரியப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னா உல்லாச பறவைகள்ன்ற திரு கமலஹாசன் அவர்களோட படம் ஒன்று வந்தது அதில் வந்து பாதி படம் வந்து ஜெர்மன்ல தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை பார்த்த சிவாஜி அவர்கள் கமல் சார் வந்து கேட்டிருக்காராம் எப்படி நீ ஜெர்மனுக்கு போன அப்படின்னு கேட்டதுக்கு கமல் சார் என்ன சொல்லியிருக்காராம் நான் இங்க இருந்து ஏர்போர்ட் போவேன் ஏர் டிக்கெட் வாங்குவேன் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு நான் ஃப்ளைட் பிடிச்சி போயிடுவேன்னாராம் அதுக்கு சிவாஜி அவர்கள் கமலே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொன்னாருங்களாங்க என்ன சொன்னார்னா நீயாச்சும் இந்த மாதிரி சூட் கேஸ் எடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீ ஃப்ளைட் புடிச்சு போயிடுற என்னெல்லாம் ஏர்போர்ட்டில் தனியா விட்டா ஒரு அரை மணி நேரத்துல நான் அழ ஆரம்பிச்சிருவேன்னா இதை கேட்ட கமல் அவர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா ஏன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் வந்து சலிப்பு தட்டாமல் அவ்வளோ தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் ஆனால் அவருக்குள்ள இவ்வளோ குழந்த தன்மையும் இவ்வளோ ஒரு இன்னசென்ஸும் இருக்கிறத வந்து அன்னைக்கு தான் அவர் கமல் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரான் அதை வந்து அந்த விஜய் சேதுபதி அவர்கள் கூட பேசும்போது இந்த தகவல்களை அவர் ப பகிர்ந்துகிட்டாருங்க இது மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சோன்னா எந்த ஒரு துறையில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ஒரு துறையில் கடின உழைப்போம் அந்த துறையை பற்றின ஒரு தகவல்களை நம்ம மேலும் மேலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வளர்றது தான் ஒரு உண்மையான வளர்ச்சி அந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருலாங்க இந்த ஒரு தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த வீடியோவில் போட்டேங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி